சென்னை நகரின் அடையாளமாக திகழும் அண்ணா மேம்பாலம் கழுகு பார்வையில். சென்னை நகரின் கம்பீர அடையாளமாக 50வது ஆண்டை நிறைவு செய்யும் அண்ணா மேம்பாலம் விரைவில் புதிய பொலிவு பெறுகிறது. சென்னை ஜூலை 1. சென்னை நகரின் கம்பீர அடையாளமான அண்ணா மேம்பாலம் தனது 50வது ஆண்டை இன்று சனிக்கிழமை நிறைவு செய்கிறது. விரைவில் புதிய பொலிவும் பெற இருக்கிறது. அண்ணா மேம்பாலம் சென்னைக்கு எத்தனையோ பெருமைகளும் அடையாளங்களும் இருந்தாலும் அண்ணா மேம்பாலம் என்றது ஒரு கம்பீரமான அடையாளம் கண்முன்னே வந்து செல்வதை யாருமே தவிர்க்க முடியாது. இந்த மேம்பாலத்தில் செல்லும்போதே ஒருவித உற்சாகம் பிறக்கும். இதர பாலங்களில் அந்த அனுபவம் கிடைக்காது. அண்ணா மேம்பாலத்துக்கு ஜெமினி என்ற செல்ல பெயரும் உண்டு. இந்த மேம்பாலத்தின் அருகே 1976 ஆண்டு வரை ஜெமினி ஸ்டுடியோ செயல்பட்டது. அதனாலேயே ஜெமினி மேம்பாலம் என்றும் அழைக்கப்படுகிறது. சினிமாவில் பல படங்களில் அண்ணா மேம்பாலம் காட்டப்பட்டிருக்கிறது. முதல்வன் படத்தில் அண்ணா மேம்பாலம் மீது வாகனங்கள் நெரிசலில் சிக்கி மக்கள் பரிதவிக்கும் காட்சியெல்லாம் மறந்துவிட முடியுமா? அடிக்கல் நாட்டிய கருணானது. அண்ணா மேம்பாலம் உருவான கதையை பார்க்கலாம். சென்னையின் மக்கள் தொகை 1970களிலேயே 20 லட்சத்தை தாண்டியது. அதுவரை இல்லாத அளவில் வாகனங்களில் நடமாட்டமும் அதிகரித்தது. குறிப்பாக அண்ணா சாலையில் எதுக்குடா நுழைந்தோம் என்று வாகன ஓட்டிகள் நொந்து கொள்ளும் வகையில் போக்குவரத்து நெரிசல் கண்ணை கட்டியது. உத்தமர் காந்தி சாலை, கத்தீட்ரல் சாலை, ஜிஎன் செட்டி சாலைகள் சந்திக்கும் பகுதி என்பதால் எந்நேரமும் தியாகராயர் நகர் ரங்கநாதன் தெரு போலவே நெரிசலுடன் காணப்பட்டது. எப்படியாவது இந்த சிக்கலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி யோசித்தார். விளைவு, மேம்பாலம் கட்டுவது என முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் அது சாதாரண மேம்பாலமாக இருக்கக்கூடாது. சென்னையின் பெருமையை கால காலமாக உணர்த்தக்கூடிய அடையாளமாக இருக்க வேண்டும் என்று கருணாநிதி உத்தரவிட்டார். அந்த வகையில் 1971 ஆண்டு செப்டம்பர் 1 புதிய மேம்பாலத்துக்கு கருணாநிதி அடிக்கல் நாட்டினார். அண்ணா பெரியார் சிலைகள். இதனாலேயே துறை சார்ந்த அதிகாரிகள் பாலம் கட்டும் பணிகளை கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றாத குறையாக ஆய்வு செய்தனர். 1500க்கும் மேற்பட்ட எஃகு, 3500 டன்னுக்கு மேற்பட்ட சிமெண்ட் உள்ளிட்ட தரமான கட்டுமான பொருட்கள் கொண்டு பார்த்து பார்த்து இந்த பாலம் உருவானது. அந்த வகையில் தென்கிழக்கு ஆசியாவிலேயே அமைந்த மாபெரும் மேம்பாலம் என்ற சிறப்பை இந்த மேம்பாலம் அடைந்தது. இந்தியாவின் மிக நீளமான மேம்பாலமாக விளங்கிய இந்த மேம்பாலம் ரூபாய் 66 லட்சம் செலவில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த மேம்பாலம் கட்டி முடிக்க 2.5 ஆண்டுகள் ஆனது. 250 அடி நீளம், 48 அடி அகலத்தில் அனைவரும் வியக்கும் வண்ணம் மேம்பாலம் தயாரானது. இந்த மேம்பாலத்தை 1973 ஜூலை 1 முதல் அமைச்சர் கருணாநிதி திறந்து வைத்தார். இந்த மேம்பாலத்துக்கு தனது குருநாதர் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை சூட்டினார். அண்ணா மேம்பாலத்தின் கீழே அண்ணா புத்தகம் படிப்பது போன்ற சிலையும் நிறுவப்பட்டது. மேலும் எம்ஜிஆர் விடுத்த கோரிக்கையை கருணாநிதி ஏற்ற நிலையில் பாலத்துக்கு கீழே பெரியார் சிலையும் நிறுவப்பட்டது. மேலும் சென்னையில் குதிரை பந்தயத்துக்கு தடை விதிக்கப்பட்ட அந்த நிலையில் நினைவு கூறும் வகையில் குதிரையை அடக்கும் வீரன் சிலையும் நிறுவப்பட்டது. புது பொலிவு காண்கிறது. மக்களை கவரும் விதமாக கம்பீரமான வளைவுகளை கொண்ட இந்த பாலம் பல சுவையான நினைவுகளை தாங்கி நிற்கிறது. அந்த வகையில் சென்னையின்
கம்பீரமான அடையாளமான அண்ணா மேம்பாலம் இன்று சனிக்கிழமை தனது 50வது ஆண்டை நிறைவு செய்கிறது. பாலங்களின் நகரமான சென்னை திகழ்வதற்கு முதன் முதலில் விதையை தூவியதே அண்ணா மேம்பாலம் தான். தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்களை சுமக்கும் இந்த மாபெரும் மேம்பாலம் மீண்டும் புது பொலிவு காண இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அண்ணா மேம்பாலத்தில் தற்போது ₹8.85 கோடி மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி மேம்பால சந்திப்பில் கத்தீட்ரல் ரோட் செல்லும் பகுதியில் பல்லவர் கால பாணியில் செதுக்கப்பட்ட 6 அடி உயர சிங்கம் சிலை அழகிய வடிவு அமைப்பு உடன் நிறுவ உத்தேசிக்கப்பட்டு உள்ளது. மேம்பாலத்தின் ஒவ்வொரு நுழைவு பகுதி வெளியேறும் பகுதி என 8 இடங்களில் அழகிய கல் தூண்கள் அமைக்கப்பட இருக்கிறது. அண்ணா மேம்பாலத்தில் மொத்தம் 80 தூண்கள் இருக்கிறது. மேம்பாலத்தின் அருகே புல் தரைகளில் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் அழகிய தமிழ் எழுத்துக்கள் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. பேரறிஞர் அண்ணா கருணாநிதி ஆகியோரது பொன்மொழிகளும் தூண்களில் செதுக்கப்பட உள்ளன. விரைவில் முடிவடையும் பணிகள் இந்த சீரமைப்பு பணிகள் விரைவில் முடிவடையும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதன் பின்னர் அண்ணா மேம்பாலத்தை இன்னும் புதிய பொலிவில் மக்கள் பார்க்கலாம்.